உயர்ஜாதி இந்துக்கள், எங்க உயர்ஜாதி இந்துக்கள்னு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக் அந்த புக்கில் எங்கேயாவது இருக்கா? இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லி ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க தான் பிள்ளை பெற்றுக்கலாம். வெறும் 69% மட்டும் அல்ல, கிட்டத்தட்ட 85% ரிசர்வேஷன் பீப்புள் மட்டும் தான் வாய்ப்பு வாங்குறாங்க. பிராமண சங்கங்களை ஒருங்கிணைப்பதற்கு பதிலாக பிராமணர்கள் தேர்தலில் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமாக வச்சுக்கிட்டோம். சீமான் ஓட்டை விட ஜாஸ்தி வாங்குறோமா, குறைச்சு வாங்குறோமா, எவ்வளவு சீமானம் இந்தியலாமா? சாத்தியமான ஒரு கேள்வி வருது இல்ல, ஏன்னா மயிலாப்பூர் ஸ்ரீரங்கம் மாதிரியான இடங்கள்லயே இதுவரைக்கும் சாத்தியப்படலையே. எங்களுடைய எண்ணிக்கையை காட்டக்கூடிய ஒரு முயற்சி. ஆதரவு அளிப்பாங்களா? ஜாதிக்கு அப்புறம் தான் இல்ல, அங்கீகரிக்க மாட்டாங்கல்ல. யாரு கட்சி? பாஜக. யாரு அங்கீகரிக்க மாட்டாங்க இந்த முயற்சியை? யாரு? நான் பாஜக இருந்து பண்ணினா தானே ஆதரிக்க மாட்டாங்க. நான் பாஜக வெளிந்து வெளில வந்துட்டு பண்ணா எப்படி? அவங்க யாரு என்ன கேள்வி கேட்கறீங்க? வந்து புணம் சுமக்கிறதுல இருந்து டேபிள் கிளீன் பண்றதுல இருந்து கட்டட வேலை செய்யறதுல இருந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து எத்தனையோ தொழில் செய்யக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க இன்னைக்கு கீழ்நிலையில. உண்மையா? உண்மையா? நான் என்ன உங்கள்கிட்ட பொய்ய சொல்றேன்? ஏன் பொருளாதார ரீதியில் முன்னுக்கு வந்திருக்கான, அவன் தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லுங்க. அதைத்தான் எம்ஜிஆர் கொண்டு வர பார்த்த. எம்ஜிஆர் ஆசைப்பட்டதை மோடி செய்தார். உங்களுக்கு தலைப்பு ஒடுக்கப்பட்ட நிலைமையில பிராமணர்கள் இருக்காங்க சார். சமூகத்துல வர்ணத்துல பிராமணம் தான் உயர்ந்தது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க தண்ணி அடிக்கல, சீரியல் குடிக்கல, நல்லபடியா இருக்கீங்க, அப்பா அம்மாவை வணங்குறீங்க, கோயிலுக்கு போறீங்கன்னா நீங்களும் உயர்ந்த ஜாதி தான். யாரு உயர்ந்த ஜாதி, யாரு தாழ்ந்த ஜாதி? கலைஞரையே நான் கேட்டேன், பிணத்தை குழிக்குள்ள போட்டு அடக்கம் செய்யக்கூடிய அந்த வெட்டியான் வேலை செய்யக்கூடியவரை நீங்க எஸ்சி எஸ்டின்னு சொல்லி அவங்களுக்கு சலுகை கொடுக்குறீங்க. குழி வரைக்கும் வந்து அந்த பிணத்தை இறக்கி அது காலில் கட்டிக்கிற கயத்தை கட் பண்ணி அந்த குழியில இறக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யற அந்த பிராமணனையே உயர்ந்த ஜாதின்னு சொல்லு. எனக்கு என்னுடைய நாடு, என் மதம், என் ஜாதி, என் மொழி, அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம். பிராமணர்களுக்கு என்று என்ன ஓட்டு வங்கி இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா சரியா போயிடும். எப்படி அதை நாங்க சொல்லுவாங்க, ஆரம்பிக்கிறவங்க சொல்லுவாங்க, செய்யும் போது சொல்லுவாங்க, எல்லா ரகசியத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கான ஏதோ முயற்சி, முயற்சி எல்லாம் நடந்துகிட்டு, எல்லா முயற்சியும் எல்லா சமயத்திலயும் எல்லா இடத்துலயும் நடக்கும் சார். ஒருத்தனை தொடர்ந்து நசுக்கிக்கிட்டே இருக்க முடியாது. நான் பல தடவை சொல்றேன், சமூக நீதி என்றால் மேட்டையும் பள்ளத்தையும் சரிசமமாக்குவது. பள்ளத்தை மேடாக்கி மேட்டை பள்ளமாக்கிட்டா சமூக நீதி ஆயிடுமா? எப்படி ஆகும்? ஏன் இடபிள்யூஎஸ் கொடுக்கல? 70 ஆண்டுகளாக சலுகைகள் மறுக்கப்பட்ட ஜாதிகளுக்கு தானே கொடுக்கப்பட்டது. அதை நீங்க சொல்லவே இல்லை. எல்லாரும் உயர் ஜாதி இந்துக்கள், எங்க உயர் ஜாதி இந்துக்கள்னு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக் அந்த புக்கில் எங்கேயாவது இருக்கா? இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லி ஏன் இப்படி பண்றீங்க? அது அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இது ரிசர்வேஷன் கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 69% கொடுத்துட்டீங்க, அப்போ பாக்கி பேருக்கும் 10% கொடுத்துட்டு போங்க. காலங்காலமாக மேலேயே வர முடியாம. என்ன மேலே வரல? இப்போ ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் கலெக்டரா இல்லையா? ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் டாப் அஃபிஷியல்ஸா இல்லையா? ரிசர்வேஷனால தானே சார் அவங்க இருக்காங்க, வந்துட்டாங்க. அதுக்காக வந்துட்டே இருக்க முடியுமா? அவன் தான் வந்துட்டான்ல, அப்புறம் அடுத்த பையனை அவன் தானே வளர்க்கணும். ரிசர்வேஷனே வளர்த்துக்கிட்டு இருக்குமா? அவங்க தான் வளர்க்கணும். என்னங்க நீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க தான் பிள்ளை பத்து. மக்கள்ல 1% கூட அதை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சும்மா இதெல்லாம் சொல்லாது, 1% கூட கிடையாது. உண்மையா ரிசர்வேஷன் எப்படி கடைபிடிக்கிறது தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நியாயமா பார்த்தா ரிசர்வேஷன் கொடுத்தா என்ன ரிசர்வேஷனோ அந்த ரிசர்வேஷன்ல உண்டானவர்களுக்கு முதல்ல சீட்டு கொடுக்கணும். அது கொடுத்து ஃபில்லப் ஆன பிறகு ஜென்ரல் கோட்டாவில் கொடுக்கணும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஜென்ரல் கோட்டாவை முதல்ல ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி அதில் ரிசர்வேஷனில் தகுதியானவர்களில் மிக அதிகமான மார்க் வாங்குறவங்கள ஜென்ரல் கோட்டாக்குள்ளே கொண்டுறாங்க. அப்போது ஜென்ரல் கோட்டாவை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ஜென்ரல் கோட்டாவில் இனிமேல் உனக்கு கதவு அத்தனை கதையும் சாத்தியாச்சுரா அப்படிங்கும்போது இவங்க கதவை திறந்து விடு அப்படின்ட்டு ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது வெறும் 69% மட்டும் அல்ல,
கிட்டத்தட்ட 85% ரிசர்வேஷன் பீப்புள் மட்டும்தான் வாய்ப்பு வாங்குறாங்க. சொல்லுங்க, 31% ஜென்ரல் கோட்டா இருக்கு, டாப் 31%ல இருக்கக்கூடியவங்கள நிரப்பிடுறாங்க. அதன் பிறகு இருக்கிறது ரிசர்வேஷன் கூடாது. ரிசர்வேஷனை ஃபர்ஸ்ட் ஃபில்லப் பண்ணணும். ரிசர்வேஷன் தானே கேட்டு வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் ஃபில்லப் பண்ணிட்டு வந்தாதான் இதில் ஜென்ரலாக கிடைக்கும். இல்லைன்னா திருப்பியும் 99 மார்க் வாங்குறவனுக்கு கிடைக்காத போகும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் வாய்ப்பு வேணும். அதே சமயம் திறமையானவர்களும் புறக்கணிக்கப்பட்டால் நாட்டுக்கு கேடு. ஒரு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த விமர்சனம் வருது. தகுதின்னு சொல்கிறோம், 99-98% மார்க் வாங்குறவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இடபிள்யூஎஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதோட கோட்டா மதிப்பெண் பார்த்தா அது எஸ்சிஎஸ்டியோட குறைவானதாக இருக்கு அப்படின்ற ஒரு என்ன காரணம் என்றால், ஒரு எந்த ஒரு இடத்துல இந்த இந்த பெஞ்ச் மார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, அந்த லெவல் ஆஃப் இந்த மினிமம் 75%, இது வந்து குறைச்சலான பீப்புள் இருக்கும்போது இது குறைச்சலாக இருக்கும். அங்கே அதிகமான பீப்புள் வர போட்டி போட ஆரம்பிக்கும் போது இது ஏறி போயிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். இப்போ பிராமணர்களோட வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த 3% ஓட்டு அங்கே ஒரு பவர்ஃபுல்லாக மரியாதை கிடைக்கும். அதாவது நீங்கள் வாங்கண்ணே, உங்களுக்கு நாங்களும் ஒரு 4 MP 2 MP கொடுக்குறோம், ஒரு 4 MLA கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38-39 இடத்துல தேர்தலுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல பிராமணர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டில். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ வந்து இப்போ எம்பி எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்காங்க, 40 தொகுதி, அதில் வந்து 6 வந்து ரிசர்வ்டாக போயிடும். 6 ரிசர்வ்டு போச்சுன்னா ரிசர்வ்டில் நம்ம பிராமணர்கள் என்றைக்குமே 7 7 பிராமணர்கள் என்றைக்குமே எந்த ஜாதிக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அதனால் அந்த ரிசர்வ்டில் நம்மளோட யார் இணைஞ்சு வராங்களோ அந்த கேண்டிடேட்டை அங்கே நிறுத்திடணும். ஓகே, பாக்கி இடத்துல பிராமணர்களை நிறுத்தணும். ஓகே, தமிழ்நாடு முழுக்க நிறுத்திட்டா பிராமணர்கள் மட்டும் ஓட்டு போடுங்க. இது நம்முடைய கூட்டு முயற்சி, நம்மளுடைய தமிழ்நாட்டில் நாம் எத்தனை பேர் இருக்கோங்கிறத காட்டக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு 10 லட்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் என் கணக்குப்படி குறைஞ்சபட்சம் 45 லட்சம் பிராமணர்கள் இருக்கிறார்கள். ஓகே, 45 லாக்ஸ். கலைஞர் கூட கேட்டார், எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க, 10% நான் ரிசர்வேஷன் கேட்டேன், அப்போ 10% நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. நான் சொல்கிறது 2010 நான் சொன்னேன், சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை வந்து 48,000 கோவில நிர்வாகம் பண்ணுது, அதை தவிர ஒரு 8,000-10,000 கோவில் இருக்கும். 48,000 கோயிலில் ஒரு கோயிலை சுற்றி ஒரு 150 பிராமணன் வச்சுக்கோங்க, இதுதான் கணக்கு. ஆனால் உங்ககிட்ட உங்களுடைய இதில் அரசில் அந்த 69% தாண்டி பாக்கி யாரை பற்றியும் தகவலே கிடையாது. நாங்கள்லாம் அடையாளமற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நடந்தது. ஸோ அந்த 45 அந்த அடையாளம் அற்றவர்கள் முகத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பாதி பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே போட்டாங்க, எங்கே போட்டாங்க அப்படிங்கிறத விட ஐயர் ஐயங்கார் ராவுஜி அப்புறம் அவங்க இவங்க எல்லாரையும் யாரெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வராங்களோ அவர்கள் எல்லாரையும் இது ஒரு பிராமண சங்கங்களை ஒருங்கிணைப்பதற்கு பதிலாக பிராமணர்கள் தேர்தலில் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு அதுக்கு பிறகு நம்ம சீமான் ஓட்டை விட ஜாஸ்தி வாங்குறோமா குறைச்சி வாங்குறோமா எவ்வளோ சீமானம் இந்தியிடலாமா சார்? சீமான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் கிடையாது அரசியலில். ஓகே, சீமான் எனக்கு எதிரியும் கிடையாது. ஓகே, சீமான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு நல்ல ஒரு நல்ல தம்பி, அதனால் அது மேலே எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிராமணர்களை ஒதுக்கிய ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். சார் இப்போ 45 லட்சம் சொல்கிறோம், ஆனால் நீங்களே சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் இந்தியா முழுக்கவே நிறைய இடங்களில் தொழில் நிமித்தமாகவும் பிஸ்னஸ் நிமித்தமாகவும் நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டாங்க. நான் பிராமணன் ஜெயிக்கணும், பிராமணனுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கணும், அன்றைக்கி கிளம்பி வந்து ஓட்டு போட்டு போட்டோம், என்னப்போ அதுக்காக நம்ம போய் கெஞ்ச முடியுமா? புரியுதா? நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன்னு சொல்லுவா, ஐயா தயவு செஞ்சு சொல்லியா, நான் ஏன் கெஞ்சணுங்க? இது நமக்கு இல்லை. இப்போ என் பையன்மே காலேஜ் படிக்க போகிறதில்லை, என் பையன்மே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கும் வந்து புணம் சமைக்கிறதுலேருந்து டேபிள் க்ளீன் பண்ணுறதுலேருந்து கட்டட வேலை செய்கிறதுலேருந்து ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து எத்தனையும் தொழில் செய்யக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க இன்றைக்கி கீழ்நிலையில். உண்மையாகும், இன்னும் உண்மையாக நான் என்ன உங்கள்கிட்ட பொய்யா சொல்கிறேன் சார்? இல்லை சார், இந்த உண்மையாகவே அதுதான் இருக்குது. இல்லை இந்த வேலை என்ன ஒரு சின்ன கலைஞரையே நான் கேட்டேன்,
பிணத்தை குழிக்குள்ளே போட்டு அடக்கம் செய்யக்கூடிய அந்த வெட்டியான் வேலை செய்யக்கூடியவரை நீங்கள் எஸ்சி எஸ்டின்னு சொல்லி அவங்களுக்கு சலுகை கொடுக்குறீங்க. ஆனால் அந்த குழி வரைக்கும் வந்து அந்த பிணத்தை இறக்கி அது காலில் கட்டிக்கிற கயத்தை கட் பண்ணி அந்த குழியில் இறக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிற அந்த பிராமணனையே உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறீங்க. இது முடிஞ்சோன்னா ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா தான் தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ இது என்ன விதத்தில் உசந்த ஜாதி, எந்த விதத்தில் அப்படி ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட பொருளாதார ரீதியில் வச்சுக்கோங்க, எவன் பொருளாதார ரீதியில் முன்னுக்கு வந்திருக்கானோ அவன் தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லுங்கள். அதைத்தான் எம்ஜிஆர் கொண்டு வர பார்த்தார். எம்ஜிஆர் ஆசைப்பட்டதை மோடி செய்தார். உங்கள் தலைப்பு இல்லை சார், அவ்வளோ ஒடுக்கப்பட்ட நிலைமையில் பிராமணர்கள் இருக்காங்க சார். அப்போ ஒன்றுமே தெரியாதே இப்படி பிராமணர்களுக்கு எதிராக பேசுறதுக்கு காரணமே என்னென்னா முட்டாள்தனமான பல பேச்சுக்களை வந்து கேட்டு 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 அதுதான் நெஜம் நம்புகிறோம் சார். சமூகத்தில் வர்ணத்தில் பிராமணம் தான் உயர்ந்தது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் தண்ணி அடிக்கலை, சீரடி குடிக்கல, நல்லபடியாக இருக்கீங்க, அப்பா அம்மாவை வணங்குறீங்க, கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்களும் உயர்ந்த ஜாதி தான். யார் உயர்ந்த ஜாதி, யார் தாழ்ந்த ஜாதி? ஒருத்தனுடைய நடத்தையினால் மட்டும்தான். நல்லா பூனலை போட்டு பட்டப்பட்டே ஊதி வச்சுக்கிட்டு கடை திறந்துட்டாங்களே பா டாசுமா இருக்குது அப்படின்னு போய் நின்னாக்க உயர்ந்த ஜாதி ஆகிட முடியுமா? என்ன சொல்கிறீங்க? ஒருவனுடைய நடத்தை மட்டும்தான் அவனை வந்து உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு காட்டும். பிறப்பு மட்டுமே போராது சார். இப்போ இது சாத்தியமான ஒரு கேள்வி வருது இல்லை, ஏன்னா ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கணும், ஒருங்கிணைணும்னு சொல்கிறது ஓகே. அது மயிலாப்பூர் ஸ்ரீரங்கம் மாதிரியான இடங்கள்லேயே இதுவரைக்கும் சாத்தியப்படலையே. சாத்தியமா இல்லையா? நான் இப்போ என்ன சொல்கிறேன், 40 இடத்துலையும் அந்த 7 இடம் தவிர 33 இடத்துலையும் பிராமணர்கள் நிற்க வச்சு 33 இடமும் நாங்கள் ஜெயிப்போம், பாண்டிச்சேரி உள்படலாம் நான் சொல்லலை. இது எங்களுடைய எண்ணிக்கையை காட்டக்கூடிய ஒரு முயற்சி, அவ்வளோதான். இது ஒரு முயற்சி. இப்போ பார்த்தீங்கல்ல, ஆதரவு அளிப்பாங்களா? ஏன்னா எல்லாருமே திமுகல அதிமுகல இருந்து பாஜகலைன்னு பல கட்சி. முதல்ல நம்மளுடைய நாடு, அடுத்தது நம்ம மதம், அடுத்தது நம்ம ஜாதி, மொழி, குடும்பம், அதுக்கப்புறம்தான் நீங்கள் சொல்கிற கட்சி, லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் வரும். அப்படியே இருந்தாலும் யார் ஓட்டு போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? முயற்சி பண்ணலாம், முயற்சியே பண்ணாமல் அது நடக்கும் இதை நடக்கும்னு எதிர்பார்க்க. பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்குது, அவங்க போட்டியிட போகிறாங்க, அவங்களுக்கு எதிராகவே ஒரு கேண்டிடேட்டை நிறுத்த முடியுமா? நான் தான் சொல்லிட்டேன், ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. எது ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி? அதில் கட்சி வரவே இல்லையே. என் ஜாதிக்கு அப்புறம் தான் இல்லை, அங்கீகரிக்க மாட்டாங்கல்ல கட்சி. யார் கட்சி? பாஜக. யார் ஆதரிக்க மாட்டாங்க இந்த முயற்சியை? யார்? நான் பாஜகவில் இருந்து பண்ணினா தானே ஆதரிக்க மாட்டாங்க. நான் பாஜகவில் விழுந்து வெளில வந்துட்டு பண்ணால் எப்படி அவங்க யார் என்ன கேள்வி கேட்குறதுக்கு? என்னங்க இது, பாஜக இப்போ வெளில வந்துருவீங்களா? இந்த முயற்சி இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணினா நான் வெளியில் வரணும்னு தோணினா வெளியில் வருவேன். எனக்கு என்னுடைய நாடு, என் மதம், என் ஜாதி, என் மொழி, அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம். ஆனால் தேசம் கட்சி அப்படிதானே? தேசம் கட்சியாது என்னங்க? நீங்கள் ஏதாவது தப்பான வார்த்தை வரப்போகுது. கட்சி கட்சி மாறிக்கினே இருப்பான், தேசம் மாற முடியுமா? ஒத்தன் மதம் மாறலாம், ஆனால் மதம் எல்லாருமே மாற மாட்டாங்க. ஜாதி மாறி ஜாதி மாற்றம் நடந்திருக்கா? ஜாதி மாற்றம் நடக்காது. அது அப்படி அதானே ப்ரையாரிட்டி வரும். எப்படி வரும்? சும்மா சொல்லுவேன், நான் நான் செத்துட்டா என் உடம்புல என் கட்சி கொடியை போத்தணும். இங்கே வாங்கி போத்திக்க வேண்டியதானே ராத்திரி, குளிர் கடக்கமாக இருக்கும். இதெல்லாமா ஒரு பேச்சு? நான் என்ன சொல்கிறேன், நான் அறிவுபூர்வமாக பேசுவதைத்தான் நம்ம ஆர்கியூ பண்ண முடியும். உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறதுக்கு ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. என்ன இப்படி பேசுகிற, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இந்த விளையாட்டுலாம் கிட்ட வச்சுக்காத அப்படின்னா அந்த பேச்சு கான்வர்சேஷன் முடியவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு முயற்சி, அனைத்து பிராமண சங்கங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிராமணர்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் என்று, ஏன்னா சென்சஸ்லாம் ஜாதி சென்சஸ் அதெல்லாம் இப்போதைக்கு வர்றது, அதை இது செய்யக்கூடிய ஒரு முயற்சி. என்ன ஃபண்டு வேணும் இதில்? இதில் வந்து இந்த கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் ஃபண்டு கொடுப்பான், அந்த கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு ஃபண்டு கொடுப்பான். அந்த ஃபண்டை ஒழுங்காக இதுக்கு மட்டும் செலவழிச்சா போகிறோம், நம்ம இதில் ஜெயிச்சிட முடியும். ஆனால் அதுலேயும் நிறைய பிரிவுகள் இருக்குல்ல சார், சைன பிரிவு, எல்லாரையும் சேர்த்துப்போம் சார். ஒற்றுமை எப்படி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சேர்ந்துடக்கூடாதுங்கிற பயம் தான் இருக்குது. உங்களை யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு முயற்சி தான். என்னை பொறுத்த வரைக்கும் தான் பிறந்த சமூகத்தை கொஞ்சம் மேலுக்கு கொண்டு வரதுக்கு ஆசைப்படணும். மற்ற எந்த சமூகத்துக்கும் நம்ம எதிராக இருக்கக்கூடாது. அது என்னுடைய ஆரம்பத்திலிருந்து என்னுடைய கொள்கை சார். நடிகர் விஜய் அவருடைய ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம், ஒரு தொடர்ச்சியான நகர்வு. உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே அவங்கெல்லாம் போட்டிகிட்டு இருந்தாங்க, அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு சமிஞ்சை தெரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை தலைவா படுத்தும் போதே அவருக்கு என்ன தலைவான்னு இனி பேர் வச்சுட்டு
அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் கொடநாட்டில் கேட்டுக்கிட்டே எனக்கு விஷயம் பண்ணினாங்க. குழப்பமில்லாத தெளிவான ஜோதிட அறிவு பெற ஜோதிட ஆராய்ச்சியாளர் நெல்லை கே வசந்தன் அவர்களின் ஆஸ்ட்ரோ என்கேவி அகாடமியில் சேருங்கள், பயன்பெறுங்கள். அடிப்படை ஜோதிடம், அட்வான்ஸ் ஜோதிடம் இரண்டும் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் உதவியாக இருங்கள்.